ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் மர்மல் கிச்சன். என்னங்க லொக்கேஷனை வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வந்துட்டு சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகலான்னு நினைக்கிறோம். ஏன்னா தாத்தா அங்கே இருக்காங்க. சரி, தாத்தாவை போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நெல்லை எக்ஸ்பிரஸில் போகிறோம். எத்தனை பேர் நெல்லை எக்ஸ்பிரஸில் போயிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து திருநெல்வேலியிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நேட்டிவ் வந்துட்டு திருநெல்வேலிங்க. இப்போ வந்து தாத்தா மட்டும்தான் திருநெல்வேலியில் இருக்காங்க. அம்மா அப்பா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகரில் இருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற பொதிகை எக்ஸ்பிரஸும் ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து கூட்டம் இல்லை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், பரவாயில்ல. சாட்டர்டே சண்டேனா ரொம்ப கூட்டமாக இருக்கும். நாங்கள் வீக்கெண்டில் பிளான் பண்ணலை இந்த ட்ரிப்பு. வீக் டேஸ்லன்றனால ரொம்ப கூட்டம் இல்லை. ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடிச்சு பிடிச்சி ஏறி போயிட்டு சீட்டை பிடிச்சிடணும். நம்ம மேலே ஏறியாச்சு. பாருங்கள், நீட்டாக வச்சுருக்காங்க. கோவிட்க்கு அப்புறம் கிளம்பி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போது சூப்பராக இருக்குல்லங்க, வியூவு நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10:30 ஆகுது. சாப்பிட்டாச்சு, டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு தூங்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு திருநெல்வேலி வந்தப்புறம் எங்கே போகணும் அப்படின்னா, சரி திருநெல்வேலி வரைக்கும் வந்தாச்சு, சரி இருட்டு கடை போயிட்டு அல்வா வாங்கிடலாம் அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கோம். வேறு எந்த பிளானுமே இல்லை. அடுத்து வந்துட்டு உங்களை இருட்டு கடை அல்வா கடையில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பார்த்துட்டே இருங்க வீடியோவை. பாருங்கள், இப்போ ஈவினிங் வந்துட்டு 5:00 இருட்டு கடை அல்வாக்கு வந்தாச்சு. மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு ஒரு 6:30 வரைக்கும் தான் அல்வா இருக்கும். இதுதான் நம்மளோட பழைய இருட்டு கடை அல்வா, ஒரிஜினல் இருட்டு கடை அல்வா கடை இது தான். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி பேக்கிங்ஸ் வந்து பண்ணிட்டாங்க கோவிடுக்கு அப்புறம். கோவிடுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, ஒரு ஒயிட் கலர் கவரில் ஒரு ஒயிட் கலரில் ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 1/2 கிலோ அல்வா வந்துட்டு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலே வந்துட்டு டேட்டு, எக்ஸ்பிரி டேட் எல்லாமே இதிலே மென்ஷன் பண்ணி வருது. சூப்பராக பேக் பண்ணிட்டாங்க. இப்போது குழந்தையாக இருக்கும்போது எப்படி அல்வா கொடுப்பாங்கன்னா, 100 அல்வா இலையில் போட்டு கொடுப்பாங்க. சூப்பராக சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோ நம்ம ட்ரிப் முடிஞ்சிருச்சு. சும்மா ஒரு மினி விலாக் மாதிரி எடுக்கலாமே அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி எடுத்தோம். வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். கே டாட்டா சொல்லிக்கலாம். இங்கேருந்து கிளம்ப போகிறோம். வந்துட்டு ரொம்ப நாள் கூட இல்லை, எங்கேயுமே சுற்றி கூட பார்க்கலங்க. திருப்பி அப்படியே இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து அகெயின் வந்துட்டு நெல்லை எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். தேர்ட் கிளாஸ் ஏசி வந்து இந்த தடவை புக் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. பிளாங்கெட்டு பில்லோஸ்லாம் வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இந்த வாரம் சடனாக வந்துட்டு கோவிட் வந்து அதிகமானனால பிளாங்கெட்டு பில்லோஸ் எல்லாமே பழையபடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
திருப்பி எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல. லாஸ்ட் வீக் ஆனால் கொடுத்தாங்க, ஆனால் இந்த வீக் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் உள்ளே போயிட்டு உள்ளே எப்படி இருக்கணும் நான் காமிக்கிறேன். எத்தனை பேர் வந்துட்டு இருட்டுக்கடை அல்வாவில் 100 அல்வா 100 மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 100 அல்வா 100 மிச்சர் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்ற அந்த சுவை இருக்கே, ஆஹா வேறு லெவல். ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, சிங்க் இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். இதே மாதிரி நான் ஷிஷுவல் எஸ்எல் மாதிரி தான் ஒரு லோயர் மிடில் அப்பர் வந்துடும். இதில் நீட்டாக இருக்குது, ட்ரெயினை நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தாத்தா வந்தோ கூட்டிகிட்டு தாம்பரம் திருப்பி ஆஸ் யூஷுவல் நம்ம சென்னைக்கு போயிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வந்து போட்டுட்டாங்க, பில்லோவும் பிளாங்கெட் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம திருநெல்வேலிக்கு டாட்டா சொல்லிடலாம். எத்தனை பேர் இதே மாதிரி தாம்பரம்லேருந்து திருநெல்வேலி, எக்மோர்லேருந்து திருநெல்வேலி, இல்லை திருநெல்வேலியிலேருந்து எக்மோர் தாம்பரம் வந்துட்டுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.